Hi friends, in the video, we are going to talk about the Dragon AK and the Level Up AK. We are going to talk about the Romana. We are going to talk about the Dragon AK and the Gun Skin. We are going to talk about the Dragon AK and the Gun Skin. We are going to talk about the Gun Skin. We are going bro and the gun skin vandha nama server ku free ave tharuvaangalanu solitte nariya per paathina ketitte irukinga adha doubt na vandha ungala clear pandren adhu mattum illama neenga ellarume paathina indha update nama server ku varumaanu solitte edhirpaathite irukinga adhaadu indha elite pass vandu discount event la paathina namakku kudukuvaangalanu solitte nariya per paathina ella video layum comment la vandu kekkuringa adhaadu ella server ku me vandu andha event kudukkuradhukku paathina start pannidanga adhaadu elite pass vandu ella server ku me paathina discount la vandu poiterukku நம்ம சர்வருக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரல. அந்த எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து மந்த் எண்டுக்குள்ளே வந்து நம்ம சர்வருக்கு வருமா வராதா அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போயிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பார்த்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிராகன் கன் ஸ்கின்ல இருந்தே போயிடலாம். அதாவது நமக்கு அந்த ஏகே கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கன் ஸ்கின் வந்து கொடுத்ததே இல்லை. அதாவது டிராகன் டிசைனில் பார்த்தீங்கன்னா கன்னையே வந்து நம்ம லெவலப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. அந்த கன் ஸ்கின் வந்து கன் ஸ்கின் எப்படி வரும், அது மட்டும் இல்லாமல் அந்த கன் ஸ்கின் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த கன் ஸ்கின் வந்து இந்த மந்தோட எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. 100% பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த கன் ஸ்கின் இந்த மந்தோட எண்டுக்குள்ளே வருது ப்ரோ. ஆனால் நமக்கு வந்து அந்த கன் ஸ்கின் ஃப்ரீயாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இருந்தாலும் வந்து சின்னதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வர மாதிரி வந்து ஒரு அறிகுறி இருக்குது. அது வந்து கன்ஃபார்மாக ஃப்ரீன்னு வந்து சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கன் ஸ்கினை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஈவெண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணி உள்ள வந்தோம்னா நமக்கு வந்து ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பூயா டேன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் வந்து அந்த பூயா டேவுக்கான காலண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டேட்டில் வந்து என்னென்ன ஃப்ரீ ரிவார்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா 25th அக்டோபர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்காக இந்த ரெண்டு ஸ்டோனுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு கேமில் எப்பயுமே கொடுத்ததில்லை. இதை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா கேம்லேயும் கிடையாது. இருந்தாலும் வந்து நமக்கு ரெண்டு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 25th அக்டோபர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட்ச் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து கிடைக்குமா. அது வந்து நீங்கள் எந்த மேட்சஸ் ப்ளே பண்ணாலும் அந்த மேட்சோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 25th அக்டோபர்லேருந்து 1st நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஸ்டோனை வந்து நீங்கள் எடுக்கலாமா. அதுக்கடுத்து வந்து ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவுமே வந்து நமக்கு 25th அக்டோபர்லேருந்து 1st நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டில் வந்து அந்த ஸ்டோன் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து இதில் ரெண்டு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதில் வந்து அந்த ரெட் கலர் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனுக்கான லோகோவை கொடுத்து இந்த டிராகன் ஸ்டோனுக்கும் அப்புறம் வந்து அந்த டிராகனைக்கு கன்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேட்சிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏகே கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும். அதனால் வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா அந்த ஏகேக்கு வந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேட்சிங்கில் இருக்க மாதிரி வந்து இந்த ரெண்டு ஸ்டோனுமே வந்து நமக்கு அந்த ஏகேக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும்னு சொல்லிட்டு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷோ பண்ணுற மாதிரிங்க, அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஆஃப் லெஜண்ட்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறாங்க. அந்த காஸ்ட்யூமோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு அப்கிரேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த அப்கிரேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த டிராகனேக்கே வந்து அந்த காஸ்ட்யூமோட கையில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த 11th எலைட் பாஸோட காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து 25th அக்டோபர்னு சொல்லிட்டு இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூன்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீடியோவில் ஷோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோட சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஒருவேளை வந்து இந்த ஸ்டோனை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏகேவுக்கான லெவலப்புக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனாக கூட வந்து இருக்கலாம். அதுக்காக வந்து இந்த ஸ்டோனை எடுத்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்லாம் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை இந்த ஸ்டோனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அந்த ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்து அங்கே ஏகே கன் ஸ்கின்னை நமக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோனை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னை ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி வந்து நமக்கு கொடுக்கறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இருக்காது. நமக்கு வந்து அந்த கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வெயிட்டான ஈவெண்ட்டில் வந்து டைமண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோனை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வந்து லெவலப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து இருக்கலாம். இல்லை இந்த ஸ்டோனை வந்து வேறு எதனா கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரில் வந்து அந்த டிராகனோட இமேஜ் போட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஏகேவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிராகன் டிசைனில் கொடுத்துக்கிறதுனால வந்து இந்த ஸ்டோனு பார்த்தீங்கன்னா அந்த கன்னுக்காக வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கன் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் 25th அக்டோபர் அன்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வீடியோட எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் யூ ஆன் 25th அக்டோபர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து 25th அக்டோபர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏகே கன் ஸ்கின் வந்து வந்துடும். அந்த ஏகே கன் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து எத்தனை லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஒரு 7 லெவல்லேருந்து ஒரு 6 லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்கினை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். வேறு லெவல் எஃபெக்டோடு தான் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்கின் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த கன்ஸ்கினை பற்றி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டோம். அந்த கன்ஸ்கின் வந்து எப்படி வருது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. நமக்கு வந்து எதனா ஈவெண்ட்ஸ் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி வருது. ஒரு வேளை வந்து அப்படி ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாவே இருக்கும். அப்படி ஃப்ரீயாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து 25th அக்டோபர் அன்றைக்கே வந்து பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த 2 ஸ்டோனை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிராகனைக்கு கன்ஸ்கீனை வந்து எதனா லெவலப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்கீனை வந்து நமக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு அந்த எலைட் பாஸ் வந்து நம்ம சர்வருக்கு டிஸ்கவுண்ட்டில் வருமா வராது அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு தான். இந்த ஈவெண்ட் வந்து பிரேசில் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஃபுட் ட்ரக்குன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து இருக்குமா. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 79% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலைட் பாஸ் கொடுக்குறாங்க. அதாவது 126 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலைட் பாஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக வந்து எலைட் பாஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 டைமண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த 600 டைமண்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 126 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக் என்ற ஈவெண்ட் மூலமா பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து எல்லா சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இன்னும் நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக்ன்ற ஈவெண்ட் வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சர்வருக்கு வந்து வந்ததே கிடையாது. பிரேசில் சர்வருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் கொடுத்து அந்த ஈவெண்ட்டில் வந்து எலைட் பாஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. நம்ம சர்வருக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்ததுனா மேக்ஸிமம் வந்து நமக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரைடே தான் பார்த்தீங்கன்னா 25th அக்டோபர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஏகே கன்ஸ்கீனும் வந்து லான்ச்சிங்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டு ஈவெண்ட்டுமே வந்து நமக்கு ஒரே நாளில் வருமானு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து நமக்கு 25th அக்டோபர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது மார்னிங் 12 AM பார்த்தீங்கன்னா அந்த ஏகேவுக்கான அப்டேட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் 8:30 மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதனா ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் வந்து அந்த ஈவெண்ட்ஸ் வந்ததுன்னா அந்த எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வருமானு சொல்லிட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சர்வருக்குமே வந்து எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம சர்வருக்கு தான் வந்து ஒரு 2 மந்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்து இன்னமும் டிஸ்கவுண்ட்டில் வரவே இல்லை. போன மந்த்தே பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸுக்காக நம்ம ரொம்ப பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணோம். இருந்தாலும் வந்து அவனுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அதுவும் வந்து இந்த மந்தோட எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வரும்னு சொல்லிட்டு அவனுளும் வந்து இன்னும் எந்த ஒரு ஈவெண்ட்டு மூலியமாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரேசில் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு. ஒரு வேளை வந்து நம்ம சர்வருக்கு ஃப்ரைடே எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வந்தாலும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து நமக்கு ஃப்ரைடே வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டே வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து கூட பார்த்தீங்கன்னா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ஈவெண்ட் வந்து 8:30 மேலே பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை வந்து அது இந்த ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். இல்லை வேறு எதனா வந்து காஸ்ட்யூமுக்கான ஈவெண்ட்டாக கூட வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த டிராகனுக்கான ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நமக்கு வந்துடும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து கம்மிங் சூன் சொல்லிட்டு 25th அக்டோபர்னு சொல்லிட்டு அதிலே வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து இதில் எதனா ஒரு ஈவெண்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது என்ன ஈவெண்ட்டு எலைட் பாஸ் ஈவெண்ட்டு வந்ததுன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி வந்து இன்னும் எலைட் பாஸ் போடாமல் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எலைட் பாஸ் வந்து வருதா இல்லை வேறு எதனா ஈவெண்ட் வந்து வருதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்த்துடலாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வருமா வராதா, அது மட்டும் இல்லாமல் அந்த டிராகன் ஏகே கன்ஸ்கின் வந்து நமக்கு என்றைக்கு வருது, அதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வருமா வராதான்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதில் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.